ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் ஃபுல் ரிவிஷன் பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் ஆக்சுவலாக அந்த தமிழ்நாட்டின் பண்டைய நகரனுடைய பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்லேயே நம்ம வந்து இந்த கிளாஸ்லாம் பார்த்தாச்சு இப்போ ரிவிஷன் மட்டும் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ இந்த பார்ட்ஸ் ஃபஸ்ட்டில் இருந்து பார்ட் செவன் வரைக்கும் ஏப்ரல் மந்த்த்லையே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஓகேங்களா பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஏழு வீடியோ இருக்கும் ஓகேங்களா ஏழு கிளாஸ் இருக்கும் அதை ஏழு கிளாஸ் அட்டன் பண்ணிடுங்க அதை முடிச்சுட்டு ரிவிஷனுக்கு வாங்க ஓகேவா பண்டைய இந்தியாவில் திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எவை பண்டைய இந்தியாவில் பிளான் பண்ணி கட்டின முதல் நகரங்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பாவும் மொகஞ்சதாராவும் ஹரப்பாவும் மொகஞ்சதாராவும் பண்டைய இந்தியாவில் திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்களாக இருந்திருக்கு தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள் எவை எது எதுலாம் தமிழ்நாட்டினுடைய மிக தொன்மையான நகரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார் மதுரை காஞ்சி இதை மூணையும் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையவே பார்த்தாச்சு ஓகேங்களா உலகின் மிக தொன்மையான நாகரிகம் இது உலகத்திலே மிக தொன்மையான நாகரிகம் எது அப்படின்னா மெசபடோமியா நாகரீகம் மெசபடோமிய நாகரிகம் தான் உலகத்திலே தொன்மையான நாகரீகம் மெசபடோமிய நாகரீகம் வந்து எத்தனை வருஷத்துக்கு முற்பட்டது அப்படின்னா ஆறாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முற்பட்டது உலகத்திலே மிக தொன்மையான நாகரீகம் எது அப்படின்னா மெசபடோமியா நாகரிகம் அந்த மெசபடோமிய நாகரீகம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அப்படின்னா ஆறாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது காப்பிய மாந்தர்கள் யார் காப்பிய மாந்தர்கள் யார் யார் அப்படின்னா கோவலனும் கண்ணகியும் கோவலனும் கண்ணகியும் இவங்க ரெண்டு பேர் தான் காப்பிய மாந்தர்கள் ஓகே கோவலன் பிறந்த ஊர் எது கோவலன் பிறந்த ஊர் பூம்புகார் கோவலன் பிறந்த ஊர் பூம்புகார் கண்ணகி பிறந்த ஊர் பூம்புகார் ஸோ கோவலனும் கம்ம கண்ணகியும் ரெண்டு பேருமே பூம்புகார் நகரத்தில் தான் பிறந்திருக்காங்க கோவலன் காப்பிய காப்பிய மாந்தர்கள் ரெண்டு பேருமே கோலனும் சரி கனகியும் சரி ரெண்டு பேருமே பூம்புகாரில் தான் பிறந்திருக்காங்க பூம்புகார் வந்து என்னது ஒரு துறைமுக நகரம் ஓகேங்களா பூம்புகார் வந்து ஒரு துறைமுக நகரம் மதுரை வந்து ஒரு வணிக நகரம் காஞ்சி வந்து ஒரு கல்வி நகரம் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே பண்டைய நகரங்கள் அதில் பூம்புகார் வந்து ஒரு துறைமுக நகரம் வரலாற்று சிறப்புமிக்க துறைமுகம் எது அப்படின்னா பூம்புகார் துறைமுகம் தான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அதாவது அந்த காலத்திலிருந்து கொஞ்சம் நல்ல ஃபேமஸான துறைமுகம் வந்து பூம்புகார் துறைமுகம் பூம்புகார் துறைமுகம் எங்கு உள்ளது அப்படின்னா வங்காள விரிகுடா கடல் இருக்கு இல்லையா வங்காள விரிகுடா கடல் அந்த கடலோட கரையில் இருக்குது பூம்புகார் துறைமுகம் எங்கு உள்ளது வங்காள விரிகுடா கடலின் கரையில் உள்ளது பூம்புகார் தற்போது எந்த ஊரின் அருகில் உள்ளது அப்படின்னா மயிலாடுதுறை பூம்புகார் தற்போது எந்த ஊரின் அருகில் உள்ளது அப்படின்னா மயிலாடுதுறை மயிலாடுதுறை அருகில் தான் அந்த பூம்புகார் இருக்குது அந்த துறைமுகம் வந்து வங்காள விரிகுடா கடலோட கரையில் இருக்குது காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்படும் துறைமுகம் எது காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்படும் துறைமுகம் எது அப்படின்னா பூம்புகார் பூம்புகார் தான் காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு துறைமுக நகரம் சங்ககால சோழ அரசின் துறைமுகம் எது சங்ககால சோழ அரசின் துறைமுகம் எது பூம்புகார் பூம்புகாரின் வணிக சிறப்பை எந்தெந்த நூல்களின் வாயிலாக அறியலாம் சோ பூம்புகாருடைய வணிக சிறப்பை எந்தெந்த நூல் வாயிலாக அறியலாம் அப்படின்னா பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் மணிமேகலை ஓகேங்களா பூம்புகாரின் வணிக சிறப்பை எந்தெந்த நூல்கள் வாயிலாக அறியலாம் பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் யாவை சிலப்பதிகாரம் மணிமேகலை இது ரெண்டும் தான் இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகார நாயகி யார் கண்ணகி சிலப்பதிகார நாயகி கண்ணகி கண்ணகியின் தந்தை பெயர் என்ன அப்படின்னா மாநாய்க்கன் கண்ணகியினுடைய தந்தை பெயர் மாநாய்க்கன் மாநாய்க்கனுடைய மகள் தான் கண்ணகி இப்படி கேட்பாங்க ஓகேங்களா எக்ஸாம்ல ஓகே மாநாய்க்கன் என்பதனுடைய பொருள் அதோட மீனிங் என்ன மாநாய்க்கன் அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருங்கடல் வணிகன் மாநாய்க்கன் என்பதன் பொருள் பெருங்கடல் வணிகன் பெருங்கடல் வணிகன் தான் மாநாய்க்கன் சிலப்பதிகார நாயகன் யார் சிலப்பதிகார நாயகன் யார் அப்படின்னா கோவலன் கோவலன் தான் சிலப்பதிகார நாயகன் கோவலனின் தந்தை மாசாத்வான் கோவலனின் தந்தை மாசாத்வான் ஸோ மாநாயகன் அப்படிங்கறதுடைய பொருள் வந்து பெருங்கடல் வணிகன் சிலப்பதிகார நாயகன் கோவலன் சிலப்பதிகார நாயகி கண்ணகி சிலப்பதிகார நாயகன் கோவலன் கோவலனுடைய தந்தை மாசாத்வான் அது மாதிரி கண்ணகியினுடைய தந்தை மாநாயக்கன் ஓகேங்களா கோவலனுடைய தந்தை மாசாத்வான் மாசாத்வான்னா அதுவும் பெருவணிகன் ஸோ மாநாய்க்கன் அப்படிங்கிறது பெருங்கடல் வணிகன் கடல் பெருங்கடல் வணிகன் மாநாய்க்கன் மாசாத்துவான் அப்படின்னா பெருவணிகன் பெரு வணிகர்களுக்கு பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக எது இருந்துச்சு அப்படின்னா புகார் நகரம் இருந்தது பெரு வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக புகார் நகரம் இருந்தது வெளிநாட்டவர்களும் குடியிருந்த ஊர் எது புகார் வெளிநாட்டவர்களும் குடியிருந்த ஊர் புகார் பூம்புகார் மக்கள் யாருடைய மொழிகளை கற்றனர் வெளிநாட்டவர் மொழிகளை கற்றுறாங்க பூம்புகாரில் இருந்த மக்கள் வந்து அது ஒரு துறைமுக நகரமாக இருந்ததுனால அவங்க இங்கே வருவாங்க இவங்க வந்து அங்கே போவாங்க இல்லையா ஸோ அப்படி மாற்றம் ஏற்படும் போது வெளிநாட்டு மக்களுடைய மொழிகளையெல்லாம் அந்த பூம்புகார் மக்கள் கற்றுக்கிட்டாங்க அயல் நாட்டவரும் எந்த மொழியை கட்டுற அயல் நாட்டவரும் அது மாதிரி தமிழ் மொழியை கற்றுக்கிட்டாங்க ஓகேங்களா இப்போ துறைமுக நகர்னா இப்போ மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு கம்முன்னு இருக்க முடியாது ஸோ அங்கே போய் தங்கி இருந்து தான் பார்ப்பாங்க ஓகேங்களா ஸோ இங்கே இருந்தாலும் சரி அங்கே இருந்தாலும் சரி வந்து தங்கி இருந்து பார்ப்பாங்க அங்கேருந்து ஃபாரின்லேருந்து இல்லை இங்கே இருக்கிறவங்க இங்கேருந்து அங்கே போய் தங்கி இருந்து தான் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து இங்கே உள்ளவங்க வந்து வெளிநாட்டு ஒரு மொழியை கற்றுக்குறாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து நம்ம தமிழ் மொழியை கற்றுக்குறாங்க பூம்புகார் நகரத்து வணிகர்கள் எதுக்கு பெயர் பெற்றவர்களாக இருந்தார்கள் அப்படின்னா நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக இருந்தனர் பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக இருந்தனர் பட்டினப்பாளையின் ஆசிரியர் யார் பட்டினப்பாளையின் ஆசிரியர் உருத்திரங் கண்ணனார் பட்டினப்பாளையின் ஆசிரியர் கண்ணனார் உருத்திரங்கண்ணனார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் போ ஆ மு இரண்டாம் நூற்றாண்டு உருத்திரங்கண்ணனார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் போ ஆ மு இரண்டாம் நூற்றாண்டு புகார் நகரத்து வணிகர்கள் எதை தவறான செயல்கள் என்று கருதினர் பொருட்களை கூடுதல் விலைக்கு விற்கிறது ஓகேங்களா பொருட்களை கூடுதல் விலைக்கு தான் இந்த புகார் நகரத்து வணிகர்கள் வந்து அது ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லி கருதியிருக்காங்க குதிரைகள் எந்த நகரத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்னா புகார் நகரத்துக்கு புகார் நகரத்துக்கு தான் குதிரைகள்லாம் இறக்குமதி பண்ணியிருக்காங்க தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டு மெருகூட்டப்பட்டு அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது ஸோ வெளிநாட்டிலேருந்து வர்ற தங்கத்தை இம்போர்ட் பண்ணி அதை வந்து மெருகூட்டி அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஓகேங்களா தங்கத்தை வந்து இறக்குமதி செஞ்சு மெருகூட்டி அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது புகார் நகரத்தில் கருமிளகு எதன் வழியே இறக்குமதியானதுன்னா தரை தரைவழியில் தான் வந்து மிளகெல்லாம் வந்து இறக்குமதியாச்சு புகார் நகரத்துக்கு புகார் நகரத்திற்கு தங்கம் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதுன்னா வடமலை வடமலைங்கிற ஒரு இருந்து தங்கம் வந்து புகார் நகரத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்டது புகார் நகரத்திற்கு சந்தனம் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து புகார் நகரத்துக்கு சந்தனம் வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க புகார் நகரத்திற்கு முத்து எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது புகார் நகரத்திற்கு முத்து எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்னா தென்கடல் பகுதி தென்கடல் பகுதியிலிருந்து புகார் நகரத்திற்கு முத்து இறக்குமதி செய்யப்பட்டது புகார் நகரத்திற்கு பவளம் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது பவளம் வந்து கிழக்கு பகுதி புகார் நகரத்திற்கு பவளம் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது கிழக்கு பகுதி புகார் நகரத்திற்கு உணவுப் பொருட்கள் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது ஈழம் ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் எல்லாமே புகார் நகரத்திற்கு இறக்குமதி பண்ணிருக்காங்க ஸோ புகார் நகரத்தில் என்ன தளம் இருந்துச்சு அப்படின்னா கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் வந்து புகார் நகரத்தில் இருந்தது புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தினுடைய எந்த காண்டத்தினை கொண்டு அறியலாம் அப்படின்னா புகார் காண்டம் புகார் காண்டத்திலேருந்து இந்த புகார் நகர மக்களுடைய வாழ்வினை நம்ம சிலப்பதிகாரத்தில் எந்த இதுலருந்து அறியலாம் புகார் காண்டத்திலிருந்து அறியலாம் அதான் அந்த பூம்புகார் மக்கள் வாழ்க்கை புகார் நகரத்தின் அழிவுக்கு காரணம் என்ன அப்படின்னா கடற்கோள் அல்லது கடல் சீற்றங்கள் கடற்கோள் அல்லது கடல் சீற்றங்கள்னு சொல்லலாம் அதனால வந்து இந்த புகார் நகரம் அழிஞ்சிருக்கு சங்கம் வைத்த நகரம் எது மதுரை சங்கம் வைத்த நகரம் மதுரை பண்டைய காலத்தில் மதுரையை ஆண்டவர்கள் யார் யார் யாரெல்லாம் மதுரை ஆண்டிருக்காங்க அப்படின்னா ஆண்டிருக்காங்கன்னா பாண்டியர்கள் சோழர்கள் களப்பிரர்கள் பாண்டியர்கள் சோழர்கள் களப்பிரர்கள் இவங்க எல்லாருமே பண்டைய காலத்தில் மதுரையை ஆட்சி செய்திருக்காங்க மதுரையில் வணிகம் வந்து செலுத்துவதற்கான சான்றுகள் எதன் மூலம் கிடைத்துள்ளன அப்படின்னா கீழடி அகலாய்வு மதுரையில் வணிகம் செலுத்ததற்கான சான்றுகள் எதன் மூலம் கிடைத்துள்ளன அப்படின்னா கீழடி அகழாய்வு கீழடி அகழாய்வு மூலமாக தான் மதுரையில் வணிகம் செலுத்துவதற்கான சான்று கிடைச்சிருக்கு கடைச்சங்க காலத்தில் மதுரையில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர் நாற்பத்தி ஒன்பது பேர் கடைச்சங்க காலத்தில் மதுரையில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர் நாற்பத்தி ஒன்பது பேர் பண்டைய இஸ்ரேல் அரசர் யார் சாலமோன் பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் மதுரையில் சாலமோன் முத்துக்களை எங்கிருந்து இறக்குமதி செய்தார் உவரி மதுரையில் சாலமோன் முத்துக்களை எங்கிருந்து இறக்குமதி செய்தார் உவரி உவரி எந்த துறைமுகத்திற்கு அருகில் உள்ளது அப்படின்னா கொற்கை கொற்கை துறைமுகத்துக்கு அருகில் உள்ளது தான் உவரி அந்த உவரியிலிருந்து தான் முத்துக்களை வந்து சாலமோன் வந்து இறக்குமதி செஞ்சிருக்கார் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கே இருந்ததுன்னா மதுரையில் மதுரையில் வந்து ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்தது தூங்கா நகரம் என்று அழைப்புக்கப்படும் நகரம் மதுரை இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் மதுரை மதுரையில் எத்தனை வகை அங்காடிகள் இருந்துச்சு அப்படின்னா இரண்டு வகை அங்காடிகள் இருந்தது ஒன்று வந்து நாலங்காடி இன்னொன்று அல்லங்காடி ஸோ இரண்டு வகை அங்காடிகள் என்னென்னா நாலங்காடி இன்னொன்று அல்லங்காடி ஸோ நாலங்காடி அப்படின்னா டே டைமில் வேலை ஒர்க் ஆகுற கடை அல்லங்காடி அல்னா ஓகேங்களா இரவு டைமில் ஒர்க் ஆகிற கடைகள் ஸோ நாலங்காடி என்பது பகல் பொழுது அங்காடி அல்லங்காடி என்பது இரவு பொழுது அங்காடி அல்லும் பகலும் சொல்லுவோம் இல்லையா ஸோ அல்லனா இரவு அதனால் இர அல் அல்லங்காடி வந்து இரவு பொருள் இரவு பொழுது அங்காடி நாளங்காடி அப்படிங்கிறது பகல் பொழுது அங்காடி தூங்கா நகரம் காரணம் என்ன அப்படின்னா இந்த இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் ஒரு உயிர்ப்புள்ள நகரமாக இருந்ததுனால தான் மதுரையை வந்து தூங்கா நகரம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா மதுரை வந்து ஏன் தூங்கா நகரம்னு சொல்கிறாங்கன்னா இரவு பகல் வேறுபாடு எதுவும் இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக எப்போவுமே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நகரமாக இருக்கனால தான் அது தூங்கா நகரமாக இருக்குது பெண்கள் பயமின்றி எந்த அங்காடியில் பொருட்களை வாங்கி சென்ற அல்லங்காடியில் ஸோ அல்லங்கா இரவு நேரத்தில் கூட பெண்கள் வந்து எந்தவித பயமும் இல்லாமல் அந்த அல்லங்காடியில் பொருட்களை வாங்கி சென்றிருக்காங்க ஸோ அப்போ வந்து மதுரை வந்து என்னது ஒரு பாதுகாப்பு நகரமாக இருந்திருக்கு பாதுகாப்பு நகரமாக விளங்கிய நகரம் எது மதுரை மதுரை பாதுகாப்பு நகரமாக இருந்ததுனால தான் பெண்கள் கூட அல்லங்காடியில் ஃப்ரீயாக அவங்க வாங்கிட்டு போக முடியுது ஃப்ரீயாக இந்த சென்ஸ் எந்தவித பயமும் இல்லாமல் ஓகேங்களா மதுரையின் புகழுக்கு சான்று எது அப்படின்னா பிற நாட்டு நாணயங்களை அச்சடித்தது ஸோ ரோமானிய நாணயங்களை அச்சடிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை மதுரையில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு மதுரைக்கு புகழ்தான் ஓகேங்களா மதுரையின் புகழ் சான்று பிற நாட்டு நாணயங்களை அச்சடிக்கிறது புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யார் மெகஸ்தனிஸ் யாருடைய குறிப்புகளில் மதுரை பற்றிய தகவல்கள் கிடைக்குது அப்படின்னா இந்த குறிப்புகளில் தான் மதுரை பற்றிய தகவல்கள் நிறைய நமக்கு கிடைச்சிருக்கு மெகஸ்தனிசோடைய குறிப்புகள்ல மதுரை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சாணக்கியர் எழுதிய நூல் அர்த்தசாஸ்திரம் சாணக்கியர் எழுதிய நூல் அர்த்தசாஸ்திரம் அது மாதிரி மௌரிய வம்ச அரசர் யார் அப்படின்னா சந்திரகுப்தர் சந்திரகுப்தர் தான் அந்த மௌரிய வம்ச அரசர் மௌரிய வம்ச அரசர் யார் சந்திரகுப்தர் சந்திரகுப்தர் அரசனின் அமைச்சர் யார் சாணக்கியர் சந்திரகுப்தர் சந்திரகுப்த அரசர் இருக்கார் அவருடைய அமைச்சர் தான் இந்த சாணக்கியர் சாணக்கியர் தான் வந்து என்ன அர்த்த அர்த்தசாஸ்திரங்கிற நூலை எழுதியிருக்கார் அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்ட தொன்மை நகரம் எது அப்படின்னா மதுரை அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்ட தொன்மை நகரம் மதுரை மதுரை நகரை சுற்றி இருந்த அகலியில் எந்த அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருந்தது மதுரை நகரை சுற்றி இருந்த அகழியில் எந்த அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதை இருந்துச்சு அப்படின்னா யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அந்த அகலமான பாதை எந்த அளவுக்கு அகலமாக இருந்துச்சுன்னா யானை கூட போயிட்டு வர அளவுக்கு அகலமாக இருந்திருக்கு எந்த நகரில் பள்ளிகள் முதன் முதலில் அதிக அளவில் அமைக்கப்பட்டிருந்தது காஞ்சி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் காஞ்சி வந்து ஒரு கல்வி நகரம் அப்படின்னு ஸோ எந்த நகரில் பள்ளிகள் முதன் முதல் அதிக அளவில் இருந்துச்சு அப்படின்னா காஞ்சி காஞ்சிபுரம் சமணர் அமைத்த பள்ளிகளில் யார் இருந்தாங்க அப்படின்னா சமண மாணவர்கள் இருந்தாங்க சமணர் அமைத்த பள்ளியில் சமணமானவர்கள் மட்டும்தான் இருந்தாங்க அது மாதிரி புத்த விகாரங்கள் புத்த விகாரங்களில் வந்து புத்தமானவர்கள் பயிற்சி பயின்றாங்க புத்த விகாரங்களில் புத்தமானவர்கள் பயின்றாங்க சீன வரலாற்று ஆசிரியர் யார் யுவான் சுவாங் சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் யுவான் சுவாங் ஒரு சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் எந்த பல்கலைக்கழகத்தில் பயின்றார்னா நாளந்தா பல்கலைக்கழகம் யுவான் சுவாங் எந்த பல்கலைக்கழகத்தில் பயின்றார்னா நாளந்தா பல்கலைக்கழகம் யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக எங்கிருந்த கடிகைக்கு வந்தார் அப்படின்னா காஞ்சிபுரம் சோ யுவான் சுவாங் வந்து நம்ம இதில் நாட்டில் இருக்கக்கூடிய அதுவும் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துக்கு அவருடைய மேற்படிப்புக்காக வந்திருக்கார் சரிங்களா யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக எங்கிருந்த கடிகைக்கு வந்தார் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் இருந்த கல்விக்கு வந்திருக்கார் புகார் நகரம் ஒரு துறைமுக நகரம் மதுரை ஒரு வணிக நகரம் காஞ்சி என்னது ஒரு கல்வி நகரம் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறுகிறார் யார் கூறுகிறார் அப்படின்னா காளிதாசர் காளிதாசர் வந்து நகரங்களில் சிறந்தது காஞ்சி காஞ்சி அப்படி நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு சொல்கிறது யார் காளிதாசர் காக்கா ஏன்னா கல்வி கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு யார் சொல்லணும்னா திருநாவுக்கர் சார் ஸோ நகரங்கள்ல சிறந்ததுன்னா காளிதாசர் சொல்லி காஞ்சியை கல்வியில் கரையில்லாத காஞ்சி அதாவது கல்வியில வந்து ஒரு எல்லையே கிடையாது கரையே கிடையாது அந்த அளவுக்கு கல்வி வந்து அங்க இருந்து இருக்கு காஞ்சியில அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறாங்க யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் நாயன்மார்களில் முதன்மையானவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் நாயன்மார்களில் முதன்மையானவர் யார் திருநாவுக்கரசர் புத்தகயா சாஞ்சி போன்ற ஏழு புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என சீன வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் புத்தகயா காஞ்சி சாஞ்சி சரி புத்தகையா சாஞ்சி போன்ற ஏழு புனித தலங்கள்ல இந்த காஞ்சியும் ஒரு புனித தலம் அப்படின்னு சீன வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் தொண்டை நாட்டின் மிக பழமையான நகரம் எது காஞ்சி தொண்டை நாட்டினுடைய சோ மிக பழமையான நகரம் வந்து பழமையான நகரம் வந்து புகார் நகரம் மதுரை நகரம் காஞ்சி நகரம் அதுல வந்து தொண்டையின் மிக பழமையானது காஞ்சி காஞ்சியில் பிறந்து வாழ்ந்த சான்றோர்கள் யார் யார் இருக்காங்க தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் சோ இவங்க எல்லாமே காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவங்க கோவில்களின் நகரம் காஞ்சி சோ காஞ்சி வந்து ஒரு கல்வி நகரம் மட்டும் இல்லை கோவில்களின் நகரமும் கூட காஞ்சியில் உள்ள புகழ்பெற்ற கோவில் எது அப்படின்னா கைலாசநாதர் கோவில் காஞ்சியில் உள்ள புகழ்பெற்ற கோவில் எது கைலாசநாதர் கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார் பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் கைலாசநாதர் கோவில் ஒரு கற்கோவில் கைலாசநாதர் கோவில் ஒரு கற்கோவில் சேரநாடு கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகளாக இருந்துச்சு சேரநாடு வந்து கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகளாக இருந்துச்சு சோழ தஞ்சை திருச்சி திருவாரூர் நாகை புதுக்கோட்டை மாவட்டங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்தது சோழ நாடு பாண்டிய நாடு மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் இதெல்லாத்தையும் உள்ளடக்கியது பாண்டிய நாடு தொண்டை நாடு காஞ்சிபுரம் திருவள்ளூர் தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி இது எல்லாமே தொண்டை நாடு காஞ்சிபுரம் திருவள்ளூர் தர்மபுரி திருவண்ணாமலை வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி யாருடைய காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் கட்டப்பட்டாங்க அப்படின்னா பலவரில் காலத்தில் பலவரில் காலத்தில் தான் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் கட்டப்பட்டாங்க மணிமேகலை ஒரு பௌத்த துறவி மணிமேகலை ஒரு பௌத்த துறவி மணிமேகலுடைய தனி தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தார் அப்படின்னா காஞ்சியில் மணிமேகலை தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தார் காஞ்சி வேளாண்மை சமூகத்தில் எந்த வேளாண்மைக்கு முதன்மையான இடம் அளி உண்டு அப்படின்னா நீர் மேலாண்மைக்கு வேளாண்மை சமூகத்தில் நீர் மேலாண்மைக்கு முதன்மையான இடம் உண்டு எந்த நகரை சுற்றி நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டது அப்படின்னா காஞ்சி எந்த நகரை சுற்றி நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டது அப்படின்னா காஞ்சி காஞ்சி நகரில் ஏரிகள் கால்வாய்களுடன் இணைக்கப்பட்டிருந்தது காஞ்சி நகரில் ஏரிகள் கால்வாய்களுடன் இணைக்கப்பட்டிருந்தது ஏரிகளின் மாவட்டம் எது காஞ்சி ஏரிகளின் மாவட்டம் எது காஞ்சி சோழ நாடு சோறுடைத்து சோழ நாடு சோறுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேர நாடு வேலமுடைத்து ஓகேங்களா ஸோ இது ஒரு லைன் சோழ நாடு சோறுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேர நாடு வேலமுடைத்து தொண்டை நாடு சான்றோர் தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அடுத்து இப்போ நியூ புக்கில் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நியூ புக்கில் எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா கலை சொற்கள் இருக்கு இல்லையா நியூ புக்கில் இப்போ எல்லாமே கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இப்போ வர அப்கமிங்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு சில வேர்ட் கொடுத்து அதுக்கான தமிழ் வேர்டு என்ன இல்லை அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம அதையும் ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கலாம் கடல் வர்த்தகம் மேரிடைம் ட்ரேடு மேரிடைம் ட்ரேட் எம்ஏஆர்ஐ டிஐஎம்இ டிஆர்ஏடிஇ மேரிடைம் ட்ரேட் வெளிநாட்டவர் ஃபாரினர் எஃப்ஓர்இஐஜிஎன்இஆஆர் ஃபாரினர் களத்தல் பிளெண்டிங் பிஎல்இஎன்டிஎன்ஜி பிளெண்டிங் அதான் களத்தல் நேர்மை இன்டகிரிட்டிஐஎன்டிஜிஆர்ஐடிஒய் இன்டகிரிட்டி நியாயமான விலை லெஜிட்டிமேட் ப்ரைஸ்எல்இஜிஐடிஐஎம்ஏடிஇ பிரைஸ் பிஆர்ஐசிஇ அதான் லெஜிடிமேட் ப்ரைஸ் நியாயமான விலை பழமைத்தன்மை ஆன்டிக்விட்டி ஏஎன் டிஐ கியூயூஐ டிஒய் ஆன்டிக்விட்டி புனை பெயர் சப்ரிக்வெட் எஸ்ஓபி ஆர்ஐ கியூயூஇடி நாணய சாலை மின்ட் எம்ஐ என்டி மின்ட் வந்து நாணய சாலை அகலி மோட் எம்ஓஏடி மோட் அதுதான் அகலி ங்களா ஓகே இது வந்து நம்ம தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் ரிவைஸ் பண்ணியாச்சு ஃபுல்லாக அடுத்தடுத்த கிளாஸில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வேறு சப்ஜெக்ட்ஸ் போகலான்ட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு எது போகலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு அடுத்து என்ன ஹெட்டிங் போகலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு மேக்ஸ் பார்க்கலாமா இல்லை தமிழ் பார்க்கலாமா சயின்ஸ் பார்க்கலாமா பாலிட்டி இருக்குது ஜியாகிரஃபி இருக்குது நிறையா இருக்கு இல்லையா ஸோ மாற்றி மாற்றி கூட பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இது போயிட்டு இருக்கு பார்ப்போம் எது சூட் ஆகுதோ அது எது உடனே ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் வீடியோவாக கொடுங்க கிளாஸ் அப்படின்னு கொடுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் நம்ம டிஎன்பிஎஸ்சி பார்ப்பதில் வந்து நான் மட்டும்தான் இருக்கேன் நாங்கள் மட்டும்தான் எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஹேண்டில் பண்ணணும் ஓகேங்களா ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து நம்ம டைப் பண்ணி தான் பண்ணணும் ஸோ தமிழ் டைப்பிங் அப்படிங்கும்போது கொஞ்சம் இட் வில் டேக் சம் டைம் கம்பேர்ட் டு இங்கிலீஷ் டைப்பிங் இங்கிலீஷ் டைப்பிங் பண்ணுறத விட தமிழ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா எல்லாமே வந்து டைப் பண்ணணும் சேவ் பண்ணணும் நிறைய ப்ராசஸ் இருக்குது எடுத்தோடனே நம்ம இன்றைக்கி உடனே இதை பார்த்தோன்னா பார்த்தோன்னே நம்ம கிளாஸ் வந்து அப்லோட் பண்ண முடியாது வீடியோ அதனால் பார்க்கலாம் கண்டிப்பாக வேறு டாப்பிக் இருக்கும் ஸோ எந்த டாப்பிக்குங்கிறத தெரியல இன்றைக்கி கூட நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் தமிழ் கொடுக்கலாமா இல்லை மேக்ஸ் கொடுக்கலாமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒவ்வொரு கிளாஸ் வந்து ஒன் வீக் ஒன் வீக் ஒன் வீக் ஒன்ஸ் இல்லை ஒரு யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு டாபிக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு பார்ப்போம் எது சீக்கிரம் முடியுதோ எது வந்து ப்ராசஸ் முடியுதோ அது அதை வந்து அடுத்த கிளாஸில் வச்சுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு வேறு எதுவும் சஜஷன்ஸ் இல்லை டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் நோட் பண்ணி வச்சுட்டு தான் வரேன் ஸோ உங்களுக்கு சொல்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நான் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன் அட்லீஸ்ட் டைப் பண்ண முடியலனா கூட நான் வந்து இமேஜாக இமேஜ் டு பீடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் அது வந்து எந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்கும் என்ன எதுங்கிறத செக் பண்ணிவிட்டு தான் போட முடியும் உடனே எடுத்த உடனே எடுத்து போட முடியாது ஆனால் வந்து மெட்டீரியல் நான் சே இது பண்ணி வச்சுட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தான் இருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம சொன்ன எல்லா கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் என்கிட்ட இருக்குது ஹார்ட் காப்பி இருக்குது அது வந்து என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே வேறு எதுவும் டவுட்ஸ் இல்லை சஜெஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது தெரிஞ்ச கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாலேஜ் ஷேரிங்காக தான் ஸோ நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை பார்த்து மற்றவங்க தெரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி மற்றவங்க பண்ணுற கமெண்ட் அதாவது மற்றவங்க ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர் பண்ணுறாங்க கரண்ட் அஃபேர்ன்னு இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன போட்டாலும் ஓகே தான்